ஆகஸ்ட் 29 இன்று வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னை தாங்கும் திருக்கொடியின் புதுமைகள் பற்றியும் அம்சங்கள் பற்றியும் கேட்போம். ஆரோக்கிய அன்னையின் திருநாளானது ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 8 நாள் வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாக்களின் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணி, நண்பகல் 12 மணி மற்றும் மாலை 6 மணி என மூவேளையும் அன்னையை தாங்கிய திருக்கொடியை ஏற்றுவார்கள். அந்த திருக்கொடியானது ஒரு புடவையின் நீளமளவு இருக்கும். ஒவ்வொரு வேளையும் ஏற்றும் திருக்கொடி ஒவ்வொரு டிசைன்களில் இருக்கும். அந்த திருக்கொடி விண்ணில் பறப்பது ஆலய சுற்றுப்புறத்திலிருந்து எங்கிருந்து பார்த்தாலும் தெளிவாக தெரியும். திருக்கொடியை மேலே ஏற்றும்போது பக்தர்கள் அனைவரும் இமைக்காய் நோக்குவார்கள். நம்முடைய எண்ணங்கள், தாழ்ப்புணர்ச்சி உணர்வுகள் எல்லாம் நீங்குவது போல் தோன்றும். அந்த திருக்கொடியை தொட்டாலே நம் உடலில் உள்ள எல்லா நோய்கள் மற்றும் பிணிகள் நீங்கி நாம் சுகம் பெறுவோம். அநேக மக்கள் திருக்கொடியின் நுனி நூலாவது தொட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அவ்வளவு சிறப்பு மிக்கது அன்னையை தாங்கிய திருக்கொடி. எவ்வாறு திருக்கொடி மேலே பறக்கிறதோ அதேபோல் நம் எண்ணங்களும் அன்னை மீதுள்ள பக்தியும் மேலே வளரும். இன்று கண், காது, மூக்கு, கை, கால்கள் போன்ற உறுப்புகளில் உள்ள பிணிகள் நீங்கவும், மூட்டுவலி, சதைப்பிடித்தல், எலும்பு தேய்வு போன்ற பிணிகள் நீங்க அன்னையின் வழியாக ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய
இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். வேளாங்கண்ணி அன்னையின் பிரார்த்தனை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். விண்ணக தந்தையாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட திருமகனாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூவரு கடவுளாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாய் பிறப்பு நிலை பாவமில்லாமல் உற்பவித்த தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம் படைக்கப்படும் முன் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்ப வனத்தில் முதல் பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவ இருளை அகற்றுகின்ற ஞான ஒளியான தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடிவெள்ளி என இறைவாக்கினரால் போற்றப்படும் தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனுக்குலத்துக்கு அருமழை பொழியும் மேகமான தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா நன்மை தனத்துக்கும் பாத்திரமான தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையர்களால் தூயவள் என அழைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகங்கார பேயின் தலையை மிதித்த தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ராயலரின் 16 அரச குலங்களுள் சிறப்புற்ற குலத்தில் உதித்த தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேறு பெற்ற அன்னம்மாள் சுவக்கியனின் திருமகளாக பிறந்த தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர்களின் வேண்டுதல்களாலும் நற்செயல்களாலும் இறைவனின் அன்பு குழந்தையாக பிறந்த தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதர் புனிதர் அனைவருக்கும் மேலாக நிறைந்த அருள் ஒளியோடு பிறந்த தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைப்பு பொருட்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு மகிமை அளிக்க பிறந்த தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகமும் மண்ணகமும் போற்றிடும் அழகுடன் பிறந்த தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் கொடைகளை எல்லாம் பெற்றுத்தரும் இறைகுல குழந்தான தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா காலத்திற்கும் இறைவனின் திருமுன் இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறப்பின் போது விண்ணக ஒளியால் சுடர்விட்ட தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனித குலத்தின் மகிழ்ச்சியாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது அழகுக்கு ஏற்ப மரியா என்னும் புதிய பெயர் சூட்டப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்றும் கன்னியாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயற்றோரின் துன்பத்தை அகற்றி நலமருளும் தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர்களின் விண்ணக முடியன விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். செபிப்போமாக. விண்ணக தந்தையே, இறைவா, தூய கன்னி தாயாகிய அன்னை மரியாவை எல்லா
தனது திருமகனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக முன்னரே தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த உத்தம தாய் எங்களுக்காக மண்டாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக. இந்த தாயின் வழியாக ஆரோக்கியமும் எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையின் வழி நடந்து விண்ணக வாழ்வை பெற்றுக் கொள்ள அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னைக்கு நவநாள் ஜபம். மகா பரிசுத்த கன்னிகையே, இயேசுவின் தாயாரா இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த மூவர் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே, கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதரத்தில் அவதாரமான போதும் 9 மாதம் அளவாக அவரை உமது மாசனுகாத கருவில் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகிறேன். எனது அன்பினாலும் ஜபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் மிகுந்த அன்னையே, நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்கு இத்துன்ப நேரத்தில் தந்தருளும். உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டு கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திருசித்தத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும். நான் கேட்கும் மன்றாட்டுகள் கடவுளுடைய திருவிருப்பத்திற்கு மாறானதாயிருந்தால் எனக்கு எவ்வரம் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும். தேவதாயே, இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நவநாளை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன். இயேசு மனிதனான போது உமது திருவுளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நவநாளையும் இப்போது நான் சொல்லப்போகும் ஜெபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க! ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். கடவுளின் மாட்சி பெற்ற அன்னையே, அருள்மிக பெற்றவள் என முதன் முதல் அதிதூதர் கப்ரியேல் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதலை கூறுகிறேன். ஏற்றுக்கொள்ளும் தாயே, நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜபங்கள் அனைத்தும் விண்மீன்களென துலங்குமாறு விரும்புகிறேன். வருந்துவோருக்கு ஆறுதலே, நான் உம்மிடம் இப்போது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை நான் செய்த அனைத்து நற்செயல்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உமது திருமகனும் எங்கள் ஆண்டோருமான இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அதுபோன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜபத்தை ஏற்று என் மன்றாட்டுக்களை அடைந்து தந்தருளும் தாயே. ஆமீன்.